கும்பகோணத்தில் காவிரி கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வினயதீர்த்த விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணத்தில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அருகில் நீர்வளத்துறை அலுவலகம் முன்பு அமைந்துள்ள ஸ்ரீ வினயதீர்த்த விநாயகர் ஆலயத்தில் பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று 25ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி முதல்கால யாக பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணாகுதியுடன் மங்கள ஆர்த்தி செய்யப்பட்டு மங்களவாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும். இதனையடுத்து விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனிதநீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் முத்துமணி மற்றும் அலுவலர்கள் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனா்.